வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆன் ரெக்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நீட் பிஜி பற்றி சமீபத்தில் செய்திகள் நிறைய வந்திருக்கு. 0% எடுத்தவங்களும் கூட போகலாம், பிஜி சீட்ஸுக்கு அப்ளை பண்ணி அவங்க ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பெர்சன்டேஜு, பெர்சன்டைலு, மார்க்கு மூணும் வேறு வேறு. பெர்சன்டேஜுன்றது 100 எத்தனை பங்கு அப்படின்றது, மார்க்குன்றது வந்து 500 வச்சா 500 எத்தனை, 600 வச்சா 600 எத்தனை, 800. இந்த பெர்சன்டைல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 0% அது 0 மார்க் கிடையாது, 0 நிச்சயமாக கிடையாது, பெர்சன்டைல் வேற, நீங்கெல்லாம் புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்சன்டைல்னா என்ன? அடிப்படையில் அவங்க பிஜி நீட்டுக்கு நேற்று வந்து 0% எடுத்தவர்களும் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது தான் நேற்று வந்திருக்கிற அறிவிப்பு. பெர்சன்டைலுக்கும் பெர்சன்டேஜுக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. பர்சன்டேஜுங்கிறது கிளியர் கட், அது எல்லாருக்குமே தெரியும். 100 மதிப்பெண் எடுத்தால் 90%, 40 எடுத்தால் 40%, 0 எடுத்தால் 0%. அதாவது பர்சன்டேஜ் நம்ம எவ்வளவு எழுதி வாங்கியிருக்கோமோ அதன் அடிப்படையில் வர்றது தான் சதவீதம். இது முழுக்க முழுக்க என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி வர. பெர்சன்டைல் அப்படிங்கிறது தேர்வு எழுதிய மொத்த நபர்களுடைய பெர்ஃபார்மன்ஸோடு ரிலேட் ஆகக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு தேர்வை 100 எழுதுகிறோம், 100 பேரில் முதல் மதிப்பெண் 90 அப்படின்னா 100% அப்படிங்கிறது 90% தான். 100% அதை வேறு வகையில் சொல்லணும்னா, முதல் மதிப்பெண் எடுத்தார்ல அவருக்கு கீழே எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க? 100% பேரும் அவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ அதுதான் 100%. இப்போ நான் வந்து 70 எடுத்திருக்கேன், 70 எடுத்தவங்களுக்கு கீழே ஒரு 40% பேர் இருக்காங்க அப்படின்னா, 70th 40th percentile. ஓகே, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 0 எடுத்தவர் 0% இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எத்தனை பேரை மிதிச்சு மேலே வந்திருக்கோன்ற கணக்கு தான் அது. இப்போ 0, ஏன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு நீட் பிஜியில். ஓகே, அப்போ நெகட்டிவ் மார்க் எடுத்தவங்க ஒரு 40% பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ 0 40th percentile. ஓ, அப்போ 0% அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க்காக கூட இருக்கும். இப்போ இந்த நீட் பிஜியை பொறுத்த வரைக்கும் 0th percentileங்கிறது -40. 800 -40 தான் வந்து 0%. இல்லை, என்ன சொல்கிறீங்கன்றது, நீங்கள் சொன்ன பெர்சன்டைல் கணக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன், அவர் மருத்துவர், ஒரு மாநிலத்தின் ஆளுநர், தொடர்ந்து ஊடக விவாதங்களுக்கு வர்றவர், அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டை பற்றி புரிஞ்சவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க, இங்கே யாருக்குமே நீட்டை பற்றி புரியலை, 0 எடுத்தவனுக்கு எப்படி சார் சீட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கே தெரிய வேண்டாமா, எழுதி ஏதோ ஒரு மார்க் எடுத்தால் தானே கொடுப்பாங்க, அதில் அந்த அடிப்படையில் தான் வருது அப்படின்னு. ஆளுநர் சவுந்தர், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து விவாதங்களில் பங்கெடுக்கிறாங்கலாம் சொல்கிறீங்க, அது ஒரு வினோதமான விஷயம். மரபுபடி ஆளுநர்கள் பேட்டியே கொடுக்க மாட்டாங்க. அம்மையார் சவுந்தரராஜன் திரு தமிழிசை சவுந்தரராஜன் விவாதத்திலே வந்து உட்காடுறாங்க. சமீபத்தில் ஒரு சேனலுடைய டிபேட்லலாம் வந்து உட்காடுறாங்க. ஒரே ஒரு கேள்வி இருக்குது எனக்கு, நீங்கள் ஒரு ஆளுநராக இருக்கீங்க, ஒரு டிபேட்டில் வந்து உட்காடுறீங்க, கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்க முடியுமா? ஒன்று. இன்னொன்று, இவங்க கருத்து சொல்லிட்டு பேனலை விட்டு போயிடுறாங்க, ஆனால் அந்த ஊடகம் வந்து அவரை பேனலிஸ்ட் லிஸ்ட்டில் வைக்குது. மற்ற பேனலிஸ்ட்டுக்கு ஒரு சைஸில் ஃபோட்டோ போட்டால் இந்த பேனலிஸ்ட்டுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடுது. இதெல்லாம் எந்த வகையில் ஊடக தர்மம்? அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் விட மாட்றீங்க, ஃப்ளைட்டை போட்டும் கொடுக்க மாட்றீங்க, அவங்க ஊடகத்துக்கு தானே வரணும் அப்புறம். இல்லை, அது இவங்க எதாவது வந்து உட்காரட்டும். பட் அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அது டெக்னிக்கலி ராங். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெளியாகிருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு, இந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் 0th percentile எடுத்த யார் வேண்டுமானாலும் இதுக்கு போகலாம், அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் அப்படின்னு வந்துருச்சு. 0 0.13%. அப்போ 0% -40. 800 -40 தான் 0th percentile. அப்போ -40 எடுத்த ஒருத்தர் நீட் பிஜியில் அவர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை போஸ்ட் கிராஜுவேஷன். விச் மீன்ஸ் அவருக்கு எந்த ஆன்சருமே எழுத தெரியல, சும்மா டிக்கெட் வச்சிருக்காரு. சும்மா ரேண்டமாக டிக்கெட் வச்சிருந்தா கூட -40 அவங்க எலிஜிபிள். இந்த தேர்வில் வந்து கிட்டத்தட்ட 14 பேர் 0. இவங்க எலிஜிபிள் டு அப்ளை, இவங்க எலிஜிபிள் டு ஸ்டடி இன் அப்புறம் பாசிபிள் காலேஜஸ், எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அங்கெல்லாம் படிக்கலாம். இப்போ இதுதான் இந்த
சிஸ்டம். இதில் வந்து ஜீரோ மதிப்பெண் எடுத்தவங்க போக முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த ஜீரோத்து பர்சன்டைலுங்கிறத போடுறீங்க? எதுக்கு போடணும் அதை? அப்போ என்ன என்எம்சி அந்த கவர்னிங் பாடிலாம் முட்டாளா முட்டாள்தனமாவா நேத்தி சர்க்குலர் அனுப்புகிறான்? இல்லை இது இப்போ மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்குது, ஆனால் மெடிக்கல் சீட் அப்படின்றது வந்து இன்ஜினியரிங் சீட் மாதிரி கிடையாது. நம்பர் வந்து ரொம்ப ஹியூமங்கஸ் நம்பர்ஸ்லாம் கிடையாது, ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்குது இந்தியா முழுவதுமே. அதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமலா நிலைமை இருக்குது? நிச்சயமாக அதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் நிலைமை இருக்குது. மெடிக்கல் சீட்ஸ் வந்து ரெண்டு பாடி கொடுக்குறாங்க, ஒன்று கவர்மெண்ட் பாடி, அது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட், அடுத்தது இது ப்ரைவேட் பிளேயர்ஸ். ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி தான், நீங்கள் நீட்டினுடைய கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற அந்த எலிஜிபிலிட்டியை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் சார். கவர்மெண்ட்டுக்கு டாப் ரேங்கர்ஸ் எல்லோரும் போயிடுவாங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடும், ப்ரைவேட்டில் ஃபில் ஆகாது. ஏன்னா 2.5 கோடி 3 கோடி 3.5 கோடி எல்லாம் நடக்கும், அஃபீஷியல் ஃபீஸே அஃபிஷியல் ஃபீஸே உண்டு ப்ரைவேட்டில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அவங்களுக்கு வந்து மார்க் இருக்கும். இப்போ வந்து உதா 800 மார்க்குக்கு 600 மார்க் எடுத்தவங்களோட கவர்மெண்ட் சீட் முடிஞ்சிடுதுன்னு வச்சுப்போம், 599 எடுத்தான் பாருங்கள், அவனும் ப்ரைவேட்டுக்கு தான் போட்டி போடுவான். -40 எடுத்தான் பாருங்கள், அவனும் ப்ரைவேட்டுக்கு தான் போட்டி போடுவான். இந்த புது நோட்டிஃபிகேஷன் படி இப்போ வேக்கன்சி ப்ரைவேட்டில் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா 3 கோடி 4 கோடி கொடுத்துருக்க ஆள் இருக்காது. அப்போ இவன் 599 எடுத்தவன்ட்ட காசு இல்லைன்னா அவனால் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு போய் படிக்க முடியாது, மெடிக்கல் பிஜி படிக்க முடியாது. பாஸே ஆகிருக்கலாம் ஆனால் போக முடியாது. ஆனால் -40 எடுத்தவன்ட்ட காசு இருந்துச்சுன்னா அவன் போய் படிக்கலாம். இவங்க வந்து ஒட்டுமொத்த சங்கிகளும் வந்து நீட் வந்து கேபிடேஷன் ஒடிச்சிடுச்சு, நீட் ஊழலை ஒடிச்சிடுச்சு, நீட் வந்து ஏழ்மையானவர்கள் மட்டும் தான் மெரிட்டு. என்ன கதை? யார் காதில் பூ சுத்துற வேலை? நீட் வந்து மெரிட்டை கொண்டு வந்துருச்சுன்னா -40 எடுத்தவனுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறீங்க? அவனை எலிஜிபிள்னு சொல்லிட்டு 1190 மார்க் எடுத்த எங்கள் பசங்களை வந்து இன்எலிஜிபிள் ஃபார் யூஜி அப்படிங்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் குவாலிஃபைட் டாக்டர்ஸ், -40 எடுத்தா பாருங்க, அவன் குவாலிஃபைட் டாக்டருங்க. அதே அவனுடைய போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கான், இது அவனுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனால நீட் பிஜில மைனஸ் அவன் இஸ் பிராக்டிசிங் டாக்டர். நாளைக்கு யூஜி முடிச்சு பிஜி எழுதுறவங்க வரவங்க, நாளைக்கு அவன் வந்து கிராமத்துலயோ ஏதோ ஒரு அர்பன்லயோ போய் அவன் கிளினிக் போட்டு வைத்தியம் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆனவன், அவன் -40 எடுத்திருக்கான், அவனுக்கு பிஜிக்கு நீங்க சீட்டு கொடுக்கலான்னு நோட்டிபிகேஷன் போடுவீங்க. 12th 1191 மார்க் எடுத்துட்டு யூஜிக்கு அட்மிஷன் கேட்டா முடியாது, வெளில போவீங்க, எங்க பிள்ளையெல்லாம் தூக்குல தொங்கணும். இல்லை இப்போ டெண்டர் செட்டிங்கில் ஒரு விஷயம் நடக்கும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு டெண்டர் போகணும் அப்படின்னு வர்றப்போ, அல்லது வீட்டிலேயே கூட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, ரெண்டு பிள்ளைங்களில் வந்து இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நம்ம மனசு தோணுது, ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்குறது, சரி யார் முதல்ல போய் இதை தொட்டுட்டு வரீங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைப்போம். அவங்களால முடியுன்றது தெரிஞ்சு ஒன்றும் இல்லை சார், இங்கே யார் கொடுக்கணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் யார் ஸ்டிக்கை கீழே குறைச்சிட்டே வராங்க? அந்த -40 யாரோ இருக்காங்க, இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெலுங்கானாவில் மட்டும் இன்றைக்கி வந்து 12 காலேஜில் 100 கோடி ரூபா இடிசிஸ் பண்ணியிருக்காங்க பிஜி அட்மிஷனுக்காக. வெறும் 12 காலேஜில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே. அப்போ ஏதோ ஒரு பெரிய அளவில் அங்கே ஊழல் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பணத்தை ஒரு கன்சர்னாக சொல்கிறீங்க, ஆனால் தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தூரம் குறைச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா சீட்டு நம்பர் ஆஃப் சீட் இருக்குது, அதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கட் ஆஃபுக்கு கம்மியாக எடுத்த ஓபிசி இருக்கிறாங்க, கட் ஆஃபுக்கு கம்மியாக எடுத்த எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க 1-2 மார்க் கம்மியாக எடுத்தவங்க உள்ள போட்டுமே ஏன் கவலைப்படுறது? 1-2 மார்க் கம்மியாக எடுக்கிறது -40 எடுக்கிறது ஒன்றா சார். இன்னொன்று வாய்ப்பு கொடுக்குறதுன்னா என்ன? 200,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, 200,000 சீட் இருக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சீட்டுகளோட எண்ணிக்கை 42,183 பிஜி சீட் இருக்கு. அண்ணாமலை 180,000 பிஜி சீட் இருக்குன்னு சொல்கிறாரு, அவருக்கு எங்கே போய் படித்தாருன்னு தெரியாது நமக்கு, அவர் ஐபிஎஸ் படிச்சதுலேயே நம்ம சந்தேகம் இருக்கு. இல்லை இதில் அவர் எங்களெல்லாம் படிச்சுட்டு வந்தேன்னு கேட்டிருக்கிறாரு பப்ளிக் இதில் ப்ரெஸ் மீட்டில். அப்போ நீங்கள் தான் அதுக்கு ஃபிட்டிங்கான ரிப்ளை கொடுக்கணும். ஸோ 42,183 சீட்டில் அப்ளை பண்ணவங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அப்பியராக எழுதுனவங்க வந்து கிட்டத்தட்ட 210,000 பேர். இப்போ இந்த 210,000 பேருக்கு வந்து ஒரு மார்க்கை வச்சு 50% நீங்கள் வச்சு காம்படிஷன் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு மார்க் பேஸ்டில் அந்த காம்படிஷன் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0th percentile வச்சுட்டீங்க. அப்போ எழுதியே 210,000 பேர் எலிஜிபிள், அப்படி தானே அர்த்தம்? ஆமாம், 210,000 பேர் எலிஜிபிள்னா அந்த காம்படிஷன் மார்க்கில் கிடையாது. அப்போ எதில் காம்படிஷன்? காம்படிஷன் காசில். ஈவன் தோ ஹையர் மார்க் எடுத்திருந்தாலும்
உனக்கு காசு செலவு பண்ண முடியல அப்படின்னா உனக்கு சீட்டு கிடையாது, நீ கிராப் பண்ண முடியாது சீட்டை. காசு செலவு பண்ண முடியும், 5 கோடி 10 கோடி செலவு பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ 0-40 எடுத்தாலும் நீ அந்த சீட்டை எடுத்துடலாம். இதுக்கு பேர் ஜஸ்டிஸா? இதுக்கு பேர் தான் வாய்ப்பு வழங்குறதா? படிக்கிறவனுக்கு வாய்ப்பு வழங்க போறீங்களா? இதுக்கு வாய்ப்பு வழங்க போறீங்களா? காசு இருக்கிறவனுக்கு வாய்ப்பு வழங்க போறீங்களா? உண்மையிலே படிக்கிறவனுக்கு வாய்ப்பு வழங்கணும்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு எப்போ எத்த பர்சன்டேஜ்ல ஃபில் ஆகுது? 50% ஃபில் ஆகுதுப்பா. 10% குறைச்சிக்க, 40% எலிஜிபிள். இந்த 10% 50% to 40% இருக்குல்ல, நீங்க போய் பிரைவேட்ல போட்டி போட்டு இதுல எவ்வளவு காசு இருக்கோ வாங்கிக்கோங்க அப்படி சொல்லியிருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, 50%ல உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் ஃபில் ஆயிடுச்சு, பிரைவேட்டு ஃபில் ஆகல. 50%லேருந்து 0% வரைக்கும் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய சைஸு, யார் வேணாலும் போய் ப்ரைவேட்டை கிராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது இல்லை. காசு இருந்தும் படிக்க முடியாமல் ஃபெயிலாக போனால் பாருங்கள், அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஓகே, யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் போய் படிக்கலாம், சீட்டு வாங்கிக்கலாம். ஆமாம், நீ இப்போ -40 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து இவங்க எல்லாருமே ஆல்ரெடி டாக்டராக இருக்கிறவங்க, 12th முடிச்சுட்டு நம்ம பள்ளிக்கூட மார்க் வந்து டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீட்டை வச்சு எடுக்கிறாங்க. அந்த நீட்ல பாஸ் ஆகி இது 2nd நீட் எக்ஸாம், அதுல வந்து இவ்வளவு கம்மியா பூரான. நமக்கு தமிழ்நாட்டினுடைய நீட் எதிர்ப்பு வாதத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ். ஏன் இந்த நீட்டை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம பிரைமரிலி ஃபோக்கஸ் ஆன் யூஜி நீட் தான். 2016 வரைக்கும் நீட்டுங்கிறது கிடையாது, ஆல் இண்டியா போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான், எக்ஸாம் தான் பேர். அது 2016 அதோட எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா? 50%, நாட் ஈவன் பர்சன்டேஜ், 50% அப்ளை இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல ஆரம்பித்து இன்னைக்கு 0% நெகட்டிவ் மார்க் அப்படி வந்திருக்கீங்க. அப்போனா என்ன அர்த்தம்? குவாலிட்டி டிகிரேட் ஆகிருக்கு, அப்பியர் ஆகிற டாக்டர்ஸோடைய குவாலிட்டி டிகிரேட் ஆகிருக்கு இல்லையா? அதுதான் அர்த்தம். எஸ், 2016 வரைக்கும் யாரும் நீட் எழுதி வந்து யூஜி படிக்கலை, நீட் எழுதாமல் யூஜி படித்த டாக்டர்ஸ் இருந்த வரைக்கும் பிஜியில் வந்து 50%க்கு மேலே இருந்த குவாலிட்டி சீட்டு ஃபுல் ஆனது, ஃபில் ஆனிச்சு, 50% மேலே ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? ஆஃப்டர் நீட்டு, யூஜி நீட்டு எழுதி யூஜி படித்தவங்க பிஜியில் நீட் எழுதும் பொழுது உங்களுக்கு -40 எடுத்தவனுக்கு சீட்டு கொடுத்தா தான் ஃபில் ஆகுங்கிற நிலைமை வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நீட் வந்து குவாலிட்டியான டாக்டர்ஸ் உருவாக்க தவறி இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, குவாலிட்டியான மனிதர்களை, திறனுள்ள மனிதர்களை, கேப்பபிளான மனிதர்களை காசு இல்லைங்கிற காரணத்துக்காக வெளியில் தள்ளிட்டு, காசு இருக்கிற ஒரே காரணத்துக்காக திறனற்றவர்களை, கேப்பபிலிட்டியே இல்லாதவங்களை டாக்டர்ஸாக இது உருவாக்கியிருக்கு நீட் அப்படிங்கிறது தான் நமக்கு நீட் பிஜி ரிசல்ட் சொல்கிற செய்தி. இதில் இந்த ஃபீஸை பற்றி வரும் பொழுது ஷாக்கிங்காக தான் இருக்குது. 1.5 தமிழ்நாட்டில் ஒரு கரியர் 360 போட்டிருக்கிறாங்க, அதை விட எப்படியும் அதிகமாக தான் எல்லா காலேஜ்லேயும் ஃபீஸ் இருக்க போகுது. ஏசிஎஸ்னு ஒரு மெடிக்கல் காலேஜில் 1.5 கோடி அப்படின்றது அஃபீஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக போட்டிருக்கிறாங்க. 1.5 கோடி ஃபீஸ் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதை வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணியிருந்தாலுமே கூட, அதாவது யூஜி மார்க்கை வச்சு பண்ணியிருந்தாலும் 12th மார்க்கை வச்சு பண்ணியிருந்தாலும், இந்த 1.5 கோடி அப்படின்றது பெரிய தொகையா இல்லையா? இது எப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அதனால தான் சார் யாரும் எடுக்கல. ஓகே, கவர்மெண்ட் சீட்டு 400 மார்க்கில் முடியுதுன்னா 399 எடுத்தவன் ஏன் எடுக்கல? அவங்க அடுத்த அட்டெம்ட்டுக்கு தான் போகிறாங்க, அடுத்த அட்டெம்ட்டுக்கு தான் போகிறாங்க. காசு இல்லைங்கிறதுனால அடுத்த அட்டெம்ட்டுக்கு போகிறாங்க. காசு இருக்குது, நான் -40 எடுத்திருக்கேன் போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த நிலைமை இன்றைக்கி மாற்றிருக்கு. விச் மீன்ஸ் காசு இல்லாதவே ப்ரமிசஸுக்குள்ளே வராதுங்கிறது தான், அதுதான் இதனுடைய வெளிப்படையான விஷயம். இதில் இன்னொன்று, இந்த குவாலிட்டி நீட் யூஜி வந்த பிறகு குவாலிட்டியான டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது குறைஞ்சிருக்குங்கிறத இன்னொரு எவிடன்ஸும் சொல்ல முடியும். 2020 நீட் பிஜி, அதில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 160,000 பேர் அப்பியர் ஆனாங்க, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 18,000 பேர் அப்பியர் ஆனாங்க. இந்தியா முழுக்க பாஸ் ஆனவங்க 89,000 பேர் எலிஜிபிள் ஆனவங்க, தமிழ்நாட்டிலேருந்து எலிஜிபிள் ஆனவங்க 12,000 பேர். கான பர்சன்டேஜில் பார்த்தோம்னா இந்திய அளவில் தேர்வு எழுதினவங்களில் தமிழ்நாடு மட்டும் 12% பேர், இந்திய அளவில் பாஸ் ஆனவங்கள எலிஜிபிள் ஆனவங்கள 13% பேர் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும். தமிழ்நாட்டில் அப்பியர் ஆனவங்களில் 61% பேர் எலிஜிபிள் ஆனாங்க. இவர்கள் யாரும் யூஜி நீட் எழுதி தேர்வாகி வரலை, 12th மார்க்கை வச்சு தான் தேர்வாகி வந்தாங்க. அப்படி தேர்வாகி வந்தவங்க தான் இவ்வளோ பெரிய சாதனையை இந்திய அளவில் நிகழ்த்தினாங்க. ஆனால் இன்றைக்கி நீட்டு யூஜி நீட்டு எழுதி யூஜி படித்து யூஜி பாஸ் ஆகி வெளில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் -40 எடுத்துகிட்டு எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்குற இடத்துக்கு தான் வந்துருக்காங்க. இந்த குவாலிட்டி எவ்வளோ டிகிரேட் ஆகிருக்கு நீட்னால அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்கிறோம். நீட் யூஜி சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, மெடிக்கல்
ஸ்டடீஸில் மெடிக்கல் கம்யூனிட்டிக்குள்ளே மீண்டும் புதுசாக ஒரு குவாலிட்டியானவர்களை உருவாக்கணும் அப்படின்னா நீட் சிஸ்டத்தை விட்டு நம்ம வெளியில் போகணுங்கிறது தான் அதோட செய்தி. ஆனால் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ கவுன்சிலாக இருக்கட்டும் அல்லது வந்து பலரும் இதை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் இதை க்ரைட்டீரியாவாக காட்டுறது வந்து மெரிட்டை தான் காட்டுறாங்க, அது இல்லை அப்படின்னு தரவுகள் நமக்கு உணர்த்துது. ஆனால் இன்னமும் கூட கோட்டாவில் யூஜி நீட் பிஜி நீட்டுக்கு இடம் கேட்டு அவ்வளவு பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் சென்னையிலையுமே இந்த 100 feet ரோட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் தினமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்ளே போய் நீட்டுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டே தான். அப்போ இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எங்கே தான் போகிறாங்க? சார், ரெண்டு விஷயம். நீட் எழுதினாதான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வர முடியுங்கிற நிலைமையை உற்பத்தி பண்ணிவிட்டு ஏற்படுத்திட்டு நீட் கோச்சிங் சென்டருக்கு வந்து போனால் தான் நீட்டை பாஸ் பண்ண முடியுங்கிற நிலைமையும் ஏற்படுத்திட்டு அவன் நீட் கோச்சிங்க்கு போகிறான், அதனால் நீட்டுக்கு ஆதரவாக இருக்காங்கிறது என்ன நிலைமை? நியாயமா இது? இது வந்து அதாவது அவனை வந்து கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போனவனை வந்து துடிக்கவே இல்லாதனால அவன் என்ஜாய் பண்ணுறான்னு அர்த்தமா அது? அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். இன்னும் மெரிட் மெரிட்டுங்கிறாங்க. நீட் யூஜிலே மெரிட் கிடையாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின ப்ளஸ் டூ மார்க் வச்சு சீட் கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 199 க்ளோஸ், எஸ்சி எஸ்டி வரைக்கும் 198, ஓபிசியெல்லாம் 199 அப்படியே நின்று போயிடும், அதோடு முடிஞ்சு போயிடும். கடைசி வந்தே நீங்க 195-96 தமிழ்நாடு முழுக்க எல்லா கவர்மெண்ட் சீட்ஸும் ஃபில் ஆயிடும். செகண்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் பெரும்பாலும் நடக்கவே நடக்காது. அப்படி இருந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல ஆனா 2017 ஒரு ஆங்கில நாளேடு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வானவர்கள்ல 1990 மாணவர்களுடைய நீட் மார்க் எடுத்து அனலைஸ் பண்றாங்க. அதாவது வெளியிடப்பட்ட நீட் மார்க், இவங்க புதுசாலாம் போய் கண்டுபிடிக்கல, அந்த வெளியிடப்பட்ட நீட் மார்க்ல கிட்டத்தட்ட ஆல் 3 சப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீட்டில் உங்களுக்கு கட் ஆஃப் வரணும் அவ்வளோதான். அது ஓவரால் கட் ஆஃப் தான், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கட் ஆஃப் தேவை கிடையாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 530 பேர் சிங்கிள் டிஜிட் எடுத்தவன் மெடிக்கல் கிராஜுவேட் ஆகிருக்கான் 2017 சொல்கிறேன். 0 மார்க் எடுத்தவங்க 16 பேர் மெடிக்கல் சீட் வாங்கியிருக்காங்க. ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் நெகட்டிவ் மார்க் எடுத்த 4 பேர் யூஜி மெடிக்கல் சீட் வாங்கியிருக்காங்க. இது 2017. அப்போ என்ன அர்த்தம்? நீ வந்து உன்னுடைய சப்ஜெக்ட் 12th சப்ஜெக்ட் படிக்க வேண்டாம், நீட்டுக்கு மட்டும் நீ கோச்சிங் போனால் போகிறோம் அப்படின்னு நிலைமை ஏற்படுத்தினீங்க. அதுக்குள்ளேயும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணும் படிக்க வேண்டாம், பயாலஜி மட்டும் படித்தா போகிறோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டாம், நெகட்டிவ் எடுத்தினாலும் நீ பயாலஜியில் கவர் பண்ணி மேலே வந்துடலாம், பணம் இருந்தால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இந்த கடைசியாக இருந்து போன பையனுடைய ஃப்ரெண்டு சொன்னது தானே அது? அவனை விட மார்க் நான் கம்மி, ஆனால் அவனை என்னை விட மார்க் அதிகம். எங்க அப்பா பணம் கட்டினாரு, நான் சேர்ந்துட்டேன். அப்ப நீட் எங்க கேபிடேஷன் ஒழிச்சது? நீட் எங்க செலவு பண்ற ஒழிச்சது? அப்ப குவாலிட்டி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணணும்னா நீட்டுங்கிற சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணா மட்டும்தான் குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்ப இது தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது, ஆனா எலெக்ஷன் இஷ்யூவா இது மாறும்னு நினைக்கிறீங்களா? இந்த நீட் இஷ்யூ எலெக்ஷன் இஷ்யூவா ஆல்ரெடி மாறிடுச்சு சார். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு விஜிலான, ரொம்ப பொலிட்டிக்கலி அவேரான சொசைட்டி. அவங்கள வந்து நீங்கள் எதில் கை வச்சிங்கனாலும் பொறுத்துப்பாங்க, கல்வியில் கை வச்சிங்கன்னா பொறுத்துக்க மாட்டாங்க. 2021 தேர்தல் முடிவு அதுதான், மக்களுக்கு தெரியும் யாருனால இது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. இவங்க திருப்பி திருப்பி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து டிஎம்கேவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் நீட்டை ஒழிப்போம்னு சொன்னீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. காரணமானவங்களே நீங்கள் தானே. இன்றைக்கி அவங்க சொன்னாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. உண்மையிலே அவனுக்கு நீட்டை ஒழிக்கணும்னு அக்கறை இருந்தால் நீங்கள் தானே அதுக்கான என்டிஏ குற்றவியல் இன்னைய வரைக்கும் அதிமுக இருக்குல்ல? அதுல குழப்பங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தான் உங்க தலைமை கழகத்துல இருந்து ஒத்துக்கிட்டாங்க. ஜெயக்குமார் நீங்க அமைதியா இருங்க, கடைசியில எங்களை எடுத்துட்டு சந்தியில் எடுத்துட்டு போயிடாதீங்கிறத அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்ப கூட்டணிக்குள்ள இருந்துட்டு நீங்க ஒண்ணு ஆளுநர் மூலமா பிஜேபிக்கு தடுக்குது, பிஜேபி நேரடியா தடுக்குது, ரெண்டு பேரையும் ஆதரிக்கிறது மூலமா ஏடிஎம்கே நீட்டுக்கு எதிராக இருக்கு, நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்குது, திமுக முயற்சிக்கும் முட்டுக்கட்ட போடுது, கூச்சமே இருக்காதா? இப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நம்மளுடைய க்வெஸ்சன் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு வெளியில இது என்னவா இருக்க போகுது? எல்லா மாநிலங்களும் இதை உணர தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி ராஜஸ்தானில் 5% கொடுப்போம் ஃபார் நம்ம 7.5 ரிசர்வேஷன் மாதிரி, அதுக்கு சிமிலராக அங்கே கொடுப்போங்கிறாங்க. இப்போ நீட் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மருத்துவ கல்வியை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலங்களும் உணர தொடங்குகிறார்கள். இது எதிர்காலத்தில் எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைஞ்சு போராடுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறது. இந்த அண்டர் ப்ரிவிலேஜ்னு நான் மீன் பண்ணுறது வெறும் காசு கிடையாது. ரெண்டு காம்படிட்டர் எடுத்திங்கன்னா ரெண்டில் ஒருத்தருக்கு அதை நெகட்டிவாக இருக்க போகுது. ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கும் ஓபிசிக்கும் போட்டி வச்சிங்கன்னா ஓபிசிக்கு அது நெகட்டிவ், ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் நீட்டு வச்சிங்கன்னா ஏழைக்கு அது நெகட்டிவ், ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் நீட்டு வச்சிங்கன்னா பெண் குழந்தைக்கு அது நெகட்டிவ்,
ஒரு அர்பன் பேக்ரவுண்டில் இருக்கிறவனுக்கும் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவனுக்கும் நீட்டாக காம்படிட் பண்ணிங்கன்னா ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவனுக்கு அது நெகட்டிவ். எந்த ரெண்டு கம்பேரிசன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கு எதிராகவே இந்த நீட் இருக்கிறது. அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்கக்கூடிய திறமையானவர்கள் மொத்த பெரிய வடிகட்டி வெளியில் அனுப்புறதையும் ப்ரிவிலேஜ் செக்ஷனில் இருக்கக்கூடிய திறமையற்றவர்களையும் உள்ளே கொண்டு வரதுனாலையும் தான் நீட்டினால் உருவாகக்கூடிய டாக்டர்ஸினுடைய குவாலிட்டியை நாம் சந்தேகத்துக்கு உட்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீதிமன்றங்களில் நிறைய சோமோட்ட கேசஸ்லாம் வருது. பல்வேறு நீதிபதிகள் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் சிஸ்டம் பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இடபிள்யூஎஸில் எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஒரு லக்ஸுரி காருக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு எக்ஸம்ஷன் கேட்டு வருது அப்படின்னா நீங்கள்லாம் சமூகத்தில் பொறுப்போடு இருக்கிறவங்க, ஜஸ்டிஸை ப்ரிவீல் பண்ணுறதுக்காக வந்தவங்க, நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்க. இப்போ இது வந்து நீதிமன்றத்தோட கவனத்தை ஈர்க்கவே இருக்காதா? அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இதை பற்றி பேசியிருக்கிறார். அது ஒரு பாசிட்டிவான சைன். பட் அவுட் ஆஃப் வாட் யூஸ், அதனால் என்ன பயன்னு கேட்குறேன். இல்லை, அது பாசிட்டிவான சைன் தான் பார்க்குறேன். ஓகே, நான் அதாவது நீதிமன்றத்திற்குள்ளேயும் இதற்கு சார்பானவர்கள் இருக்கிறார்கள், நீட் எதிர்ப்பானவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதை நம்ம ஒரு பாசிட்டிவான சைனாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, தமிழ்நாடு எதையெல்லாம் விழிப்புணர்வோடு சொல்லுதோ அதையெல்லாம் இந்தியா புரிஞ்சுக்கிறதுக்கு 50-60 ஆண்டுகளாகும். எப்பொழுதுமே அது இந்திய எதிர்ப்பில் தொடங்கி உமன் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி தான் இந்த நிலைமையும் வந்து சேரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இந்த நீட்டு பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ண ஒரே கட்சி இந்த நீட் பிஜியில் 0% அப்படிங்கிறத பெரிய அளவில் வாய்ஸ் அவுட் பண்ண ஒரே கட்சி திமுக. ஒரே முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், வேற யாரும் அதை பேசவே இல்லை. அப்போது இதுதான் நிலைமை. என்ன சொன்னது தான் நினைவு போகுது, வி ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் டு ஆஃபர் டு த நேஷன். அதனால தான் நாங்கள் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னது தான். விசித்திரமான நிலைமையை போக்க வந்த விசித்திரமான அந்த கட்சியும் அப்படி தான். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் பேசுனதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மாநில உரிமை அல்லது ஸ்டேட் அட்டனமி அப்படின்றது பிரச்சனைக்குள்ளாது. எனக்கு என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, நீட்டுக்கு ஒன்று நம்ம சைன் பண்ணிட்டோம், இப்போ ஒரு எவ்வளோ பெரிய கொடூரமான எம்என்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பாண்டட் லேபராக இருந்தாலும் சரி, அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அல்லது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எக்ஸ்பைரி பீரியட் ஒன்று இருக்கும், அல்லது நான் விருப்பப்பட்டால் அதிலிருந்து விலகி கொள்வதற்கான உரிமை இருக்கும். இப்போ ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் என்ன உறவு? இப்போ நம்ம வந்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறோம், ஒரு அரசு ஒரு ஒரு ஆணையில் வந்து உள்ளே வந்திருக்கு. நீட்டில் அந்த பாண்டட் லேபர்ஷிப் 24 காலியாகிடும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்தியாங்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கிற போது அது சர்வ நிச்சயமாக நடக்கும். ஓகே, அல்லது என்டிஏவே நாளைக்கு ஒரு கூட்டணி ஆட்சியாக மாறும் பொழுது அதுக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும். ரைட், இந்த ஸ்டேட் பாண்ட்ஸ் வந்து ஒழியும் பொழுது இதற்கு ஒரு தீர்வு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு நன்றி. நன்றி.